கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனவர்களே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயிலிருந்து தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:15-16 ஆகிய வசனங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண் மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதி ஒரு முக்கியமான வேத பகுதி. உங்கள் வீட்டில் டைரி இருந்தால் கண்டிப்பாக எடுத்து எழுதி வைக்கவும். ஹாலேலூயா. முதலாவது, நீதியாய் நடந்து. கடைசி காலத்திலே அநியாயம் செய்கிற ஜனங்கள் அதிகமாய் கொண்டு வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலும் இந்த வேத பகுதி ஒரு முக்கியமான வேத பகுதி. ஹாலேலூயா. நீதியாய் நடந்து. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலுமே நீதி இருக்கா என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. அநீதியான காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும், நாம் நீதியை பின்பற்ற வேண்டும். அவருடைய கட்டளை நீதி, அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நீதியாய் நாம் நடக்க வேண்டும். இது முதலாவது. ரெண்டாவது, செம்மையானவைகளை பேசி உண்மையானவைகளை மாத்திரம் பேச வேண்டும், பொய்யான காரியங்களை வெறுக்க வேண்டும். இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே பொய்யை பேசுகிற ஜனங்கள் தான் அதிகமாய் கொண்டு வருகிறார்கள். உண்மை பேசுகிற ஜனங்களை பார்க்க முடியவில்லை. செம்மையானவர்களை பேசி உண்மையானவர்களை மாத்திரம்தான் பேச வேண்டும். ரெண்டாவது. மூணாவது, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கண் என்றாலே துன்பம், வஞ்சனை. சில குடும்பத்துக்குள்ளே துன்பப்படுத்தி வரக்கூடிய அந்த வருமானத்தை விரும்புவார்கள். அப்படி இல்லை என்றால் தந்திரமாய் வரக்கூடிய ஆதாயத்தை விரும்புவார்கள். வேதம் என்ன சொல்கிறது? இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. தந்திரமாய் வரக்கூடிய ஆதாயத்தை வெறுத்து, மற்றவர்களை துன்பப்படுத்தி வரக்கூடிய வருமானத்தை வெறுத்து, மற்றவர்களை துன்பப்படுத்தி வரக்கூடிய அந்த காரியங்கள் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது எல்லாவற்றையும் வெறுத்து. இது மூணாவது காரியம். நாலாவது, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. கைகளை உதறி என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக? பரிதானம் வாங்கக்கூடாது. இது நான்காவது காரியம். ஐந்தாவது, இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. யோசனை, ஐந்தாவது என்ன? யோசனை. இரத்த சிந்துவதற்கு ஏதுவான யோசனை, மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம், தேவையில்லாத காரியங்கள், யோசனை. இரத்த சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. சில குடும்பத்திலே தவறான காரியங்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. ஹாலேலூயா. ஆறாவது, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. ஆறாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பொல்லாப்பை காணாதபடிக்கு, பொல்லாத காரியங்களை பார்க்காதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. 6 பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட். முதலாவது, நீதியாக நடக்க வேண்டும். ரெண்டாவது, உண்மையான காரியங்களை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது. ரெண்டாவது. மூணாவது, தந்திரமாக வரக்கூடிய வருமானத்தை நாம் வெறுக்க வேண்டும், துன்பப்படுத்தி வரக்கூடிய வருமானத்தை நாம் வெறுக்க வேண்டும். மூணாவது. நாலாவது,
பரிதானம் லஞ்சம், பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, நாலாவது அஞ்சாவது இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவி அடைத்து. சில குடும்பத்திலே தேவையில்லாத காரியங்கள் பேசி கொண்டிருப்பார்கள், அந்த யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து. அந்த வேர்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், தன் செவிகளை அடைத்து. அஞ்சாவது ஆறாவது பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இன்று கடைசி காலத்தில் எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கண்கள் நாளே பாவம் வந்துட்டினாலே முழு சரீரமும் இருள் அடைந்து விடும். உன் கண் வெளிச்சமாயிருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் முழு சரீரமும் கெட்டதாயிருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்க கண்களில் விபச்சாரம் இருந்தால், உங்க கண்களில் கெட்ட காரியம் இருந்தால், உங்க கண்களில் தீமையான காரியங்கள் இருந்தால் முழு சரீரமும் தீட்டுப்பட்டு விடும். இந்த ஆறு காரியங்கள் நாம் கரெக்ட் செய்து கொண்டால் அடுத்தாப்புல கீழே வருகிறது ஆசீர்வாதம். அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த ஆசீர்வாதம். தீமையான காரியங்களை வெறுத்தார், பொல்லாத காரியங்களை வெறுத்தார், விபச்சார காரியங்களை வெறுத்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், பஞ்ச காலத்திலே ஆசீர்வாதம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி காலத்திலே தேசத்துக்குள்ளே பஞ்சம், தேசத்துக்குள்ளே வறுமை, தேசத்துக்குள்ளே கடன், எந்த வீட்டை எடுத்தாலும் கடன். கடைசி காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வறுமை காணப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே தரித்திரம் காணப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நஷ்டம் காணப்படுகிறது. இந்த நாளுக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. ஹாலேலூயா. கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். கண்மலை என்றாலே கிறிஸ்து. கிறிஸ்துனுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டுமென்றால் நாம் மேலே சொல்லப்பட்ட ஆறு காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். உயர்ந்த பாதுகாப்பு கிறிஸ்து நம்ம கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் அநீதியான காரியங்களை வெறுக்க வேண்டும், பொய் பேசுகிற காரியங்களை நாம் நிப்பாட்ட வேண்டும், தந்திரமாக வரக்கூடிய வருமானத்தை நாம் வெறுக்க வேண்டும், துன்பப்படுத்தி வரக்கூடிய காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும், லஞ்சம் வாங்கக்கூடிய காரியத்தை நாம் உதறி தள்ள வேண்டும், தீமையான யோசனைகளை கேளாதபடிக்கு நம் செவிகளை நாம் அடைத்து கொள்ள வேண்டும், பொல்லாத காரியங்களை நாம் பார்க்காதபடிக்கு நம் கண்களை வேலி அடைக்க வேண்டும், நம் கண்களை மூட வேண்டும். இந்த ஆறு காரியங்கள் நமக்குள்ளே சரியாக இருக்குமானால் அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். கிறிஸ்து தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த உயர்ந்த பாதுகாப்பு வேண்டுமென்றால் இந்த ஆறு காரியங்களையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆறு காரியங்களை நாம் சரி செய்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பஞ்சம் இருக்காது. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் எப்பொழுது என்று இந்த வசனத்திலே நீங்க சரியாக அறிந்து கொள்ள முடியும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்று கடைசி காலத்திலே அநீதி காணப்படுகிறது, பொய் காணப்படுகிறது, தந்திரமாக சம்பாதிக்கிறார்கள், நாலாவது அவனுடைய கையிலே பரிதானம் காணப்படுகிறது, தீமையான காரியங்களை யோசிக்கிறார்கள், தீமையை பின்பற்றுகிறார்கள், ஆறாவது பொல்லாத காரியங்களை தன் கண்களினால பார்க்கிறார்கள். ஆறு மிஸ்டேக் இருக்கும்போது கீழே நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறோம். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் எப்பொழுது, அவன் நீதியை பின்பற்ற வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், மூணாவது அநீதியான வருமானத்தை எல்லாம் நாம் வெறுக்க வேண்டும், லஞ்சத்தை வெறுக்க வேண்டும், தீமையான யோசனை நாம் வெறுக்க வேண்டும், பொல்லாத காரியங்கள் நாம் பார்க்க கூடாது. அப்படிலாம் நாம் இருக்கும் போது அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். பஞ்ச காலமா இருந்தாலும் சரி, எந்த காலமா இருந்தாலும் சரி, பஞ்ச காலத்திலும் அவனுக்கு அப்பம் கொடுக்கப்படும். ஹாலேலூயா. அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணும், நிச்சயமாய். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்குள்ள செய்தி முக்கியமான செய்தி, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். உங்க வாழ்க்கையிலே
உணவுல பஞ்சம் இருக்கிறதா, வீட்டிலே தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் பிரச்சனைகள் இருக்கிறதா, இந்த நாளுக்குள்ள செய்தியை மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுங்க, மிஸ்டேக் இருந்தா மறுபடியும் திருத்திக்கொள்ளுங்க. ஹாலேலூயா. அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய், அந்த வேர்டை நீங்க நோட் பண்ணு, நிச்சயமாய் 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 கிடைக்கும். ஹாலேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இரவு நேரத்தில் இன்பமா நித்திரத்து நீங்க உங்க கோடாலம் கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அதிகால வேலைகளை எழுப்பிட்டீங்க உங்க கோடாலம் கோடி ஸ்தோத்திரம் ராஜா. புதிய நாளை காண செய்த கிருபைக்கா உங்க கோடாலம் கோடி ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமா அந்த புதிய நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ, நாங்கள் எல்லாருமே நீதியை பின்பற்ற வேண்டும், உண்மையான வழியில நாங்கள் நடக்க வேண்டும் ராஜா, உண்மையை மாத்திரமே நாங்கள் பேச வேண்டும், தந்தரமா வரக்கூடிய வருமானத்தை நாங்கள் வெறுத்து, பரிதானங்களை நாங்கள் வெறுத்து, தீமையான யோசனைகளை நாங்கள் வெறுத்து, உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய கண்களில் தீமையான காரியங்கள் நாங்கள் பார்க்காதபடிக்கு, எங்கள் கண்களில் அப்பா வேலி அடைங்க ராஜா, கழிக்கம் போடுங்க ராஜா. விசேஷமான புதிய நாளுக்கா ஸ்தோத்திரம். கல்வாரி அன்புக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த அதிகால வெள்ளை எங்களுடைய அக்கிரம எங்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து எங்களுடைய சாபத்தையெல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமந்து விட்டீங்க. விசேஷமான அதிகால வெள்ளை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஜப அபிஷேகத்தால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அன்பின் ஆவியினால் நிரப்புங்க ராஜா, சத்துருக்கள் மேலோட அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா, மகிமையின் ஆவியான மேல தங்கியிருக்கு ராஜா. எங்களுடைய இருதய மனக்கங்கள் திறக்கப்படட்டும், தீமையான கருங்களை யோசிக்காதபடி எங்களுடைய சிந்தனை முழுவதும் வேலை அடைபடுது ராஜா. எங்கள் உள்ளத்துக்குள்ளே பிதாகுமாரன் பரிசாவியன் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய உச்சம் தலைமையிலே ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா. நீதிமான சிரசு மேல ஆசீர்வாதம் இருக்கும் என்று வேதாசன்படி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாங்க. விசேஷமா அவங்களோட அக்கிரமத்தை பாவத்தை எல்லாம் மன்னித்து அப்போ உம்முடைய பிள்ளைகளை நீதிமான மாற்றுங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ பரிசுத்தவானாக நாங்கள் மாறவேன் ராஜா. பரிசுத்த ஜாதியங்களை மாற்றி விட்டீங்க, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. இந்த அதிகால வேலை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சத்துருக்களை மேலோட அபிஷேகத்தை நிரப்பி ராஜா. விசேஷமா இரவு மூலமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை தாங்க ராஜா. இந்த நாளையும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ஆவிக்குரிய 9 கனிகள்லாம் நிரப்புங்க ராஜா, ஆவிக்குரிய 9 வரங்களாம் நிரப்புங்க ராஜா, கிருபையின் வரங்களாம் நிரப்புங்க, ஞான வரங்களாம் நிரப்புங்க, தீர்க்கதரிசன வரங்களாம் நிரப்புங்க ராஜா. இந்த புதிய நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமா திருப்தியாக அப்பா உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அப்பா உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ராஜா. விசேஷமா பகலில மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சுயம் சாகட்டும், நான்கு வார்த்தை சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும், மாம்சக்கிரி அழிக்கப்படும் ராஜா. பிதாவின் சித்தம் நிறைவேற்றங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக உம்முடைய கற்பனை உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சகல சத்தியத்துக்களையும் போதிக்கிற ஆவியானவரே எங்களுக்குள்ள வந்து சகல சத்தியத்தையும் போதிங்க ராஜா. உணர்வு உள்ள ஆவியை தாங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ இந்த நாள் முழுவதும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துருங்க. எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்து சிந்தனையா மாறட்டும் ராஜா. எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரும் ராஜா. அவங்களுடைய மன உருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. விசேஷம் அந்த நாளில் யாரெல்லாம் வெளியில பொறுப்பிட்டு வராங்களோ அவங்களோட வாகனத்தை நீங்க பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் விசேஷமா எந்த நாட்டுக்குள்ளேயும் ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல உள்ள எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்துல வெளிநாட்டுல ஜெபிக்கிறாங்க, அந்த இடத்துல உள்ள சகல காரியத்தையும் என் தேவன் நீங்க பாதுகாத்துக்கோங்க ராஜா. நீங்க பொறுப்படுத்துங்க. உங்களுடைய வல்லமையெல்லாம் நிரப்புங்க ராஜா. அந்த இடத்துக்குள்ளே அப்பா எல்லா தேவைகளும் சந்திப்பட்டும். அப்பா விசேஷமாக எந்த குடும்பத்தில் எக்ஸாம் எழுத வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமாக அப்பா கடலுக்குள்ள புறப்பட்டு போறாங்களோ போட் தொழில் விசேஷமாக உம்முடைய ஜீவனுக்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா எந்த குடும்பத்தில் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜோன்ல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கம்பெனி வைத்துக்கோங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜோன்ல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் விவசாயத்தை புறப்படுவாங்களோ அப்போ அவங்களோட விவசாயத்தை முழுவதும் உம்முடைய இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துங்க. விசேஷமா எந்த குடும்பத்தை அதிகால வேலையில் வேலைக்கு புறப்படுவாங்களோ, வாலிப பிள்ளைகள் வெளியில வேலைக்கு புறப்படுவாங்களோ, சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் டீச்சர் காலில் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் அப்பா ஆர்மியில் வேலை பார்க்குறாங்களோ, போலீஸில் வேலை பார்க்குறாங்களோ, அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ,
விசேஷமா யாரெல்லாம் அதிகாரம் உள்ளவங்க அப்பா யாரெல்லாம் இந்த அதிகாலவில் ஜெபிக்கிறாளோ, விசேஷமா யாரெல்லாம் ஊழியக்காரன் ஜெபிக்கிறாளோ, விசேஷமா யாரெல்லாம் இந்த அதிகாலவில் அப்பா டாக்டர்மாரு நர்ஸ் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ, எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் வேலை அடைபடட்டும். எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாளோ, சில குடும்பத்துக்குள்ளே சரீரத்தில் பலவீனத்தோடு அப்பா படுத்த படுக்கையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஸ்ட்ரோக் நிமித்தமாக, சில குடும்பத்தில் கேன்சர் நிமித்தமாக, சில குடும்பத்தில் கண்களில் பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா தலையில் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் அப்பா சளி காய்ச்சல் சரீரத்தில் எந்தெந்த பலவீனம் இருக்கோ, சில குடும்பத்தில் சுகர் பிரச்சனைங்க, எந்த குடும்பத்தில் சரீரத்தை பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலோ எல்லா கிரியலும் இப்போ அழைக்கப்படுது ராஜா. சரீரத்தில் எல்லா பலவீனத்திலும் மாற்றி கொடுங்க ராஜா. அப்பா பலவீனப்படுத்த எல்லா கிரியலும் இப்போ அழைக்கப்படட்டும். இயேசுக்கு எதனால இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பாவும் உடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும் ராஜா. பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான விடுதல் தாங்க ராஜா, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. இந்த அதிகாலவில் எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாலோ அப்பா யாரெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு உடம்பு சொல்லு சொல்லி ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க. இயேசுக்கு ரத்தினால இயேசு நாமத்தினால இப்பொழுதே அப்பா பரிபூர்ணமான சுகம் உண்டாடும் ராஜா, பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். இயேசுக்கு ரத்தினால இயேசு நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாடும் ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ் தரணும். இந்த நாளில் எந்த குடும்பத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ் தரணும் ராஜா. எந்த குடும்பத்தில் கற்பத்தினியாக ஜெபிக்கிறாலோ, மாசமாக இருக்காங்களோ, டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ் தரப்பணிக்கிறோம் ராஜா. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ் தரப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்திலே திருமண காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ அப்போ அந்த நாளில், எந்த குடும்பத்திலே வயசு அதிகமான சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ, எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ் தரப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா தடைகளெல்லாம் நீங்கி போகட்டும். எந்த குடும்பத்திலே குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, எந்த குடும்பத்தில் விபச்சாரத்து மூலமாக, போதை காரியம் மூலமாக, மதுபான காரியம் மூலமாக, எந்த குடும்பத்தில் விக்கிரத்து மூலமாக, எந்த குடும்பத்திலே அப்பா பிள்ளை சூன்யம் மாந்திரிகம் ஏவல் நிமித்தமாக பிரிந்து போயிருக்காங்களோ, எல்லா குடும்பத்தையும் அப்பா இப்பொழுதே எந்தெந்த வீட்டுக்குள்ள கிரியை செய்து கொண்டுக்கோ, அந்த எல்லா கிரியெல்லாம் இப்பொழுதே சத்துருக்களை பச்சைக்கிறாங்கன்னு இறங்கி விட்டு ராஜா. இயேசுக்கு ரத்தினால இயேசு நாமத்தினாலே எந்தெந்த வீட்டுக்குள்ள கிரியை செய்து கொண்டுக்கோ, அந்த எல்லா கிரியெல்லாம் இப்பொழுது அழியப்படட்டும். இயேசுக்கு ரத்தினால இயேசு நாமத்தினாலே இப்பொழுது அழியப்படட்டும் ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ் தரப்படுகிறோம். இந்த நாளுக்குள் சகல காரியத்தில் சோதரும் ராஜா. யாரெல்லாம் வீடு கட்ட வேண்டும் ஜெபிக்கிறாங்களோ, கடன் இல்லாமல் வீடு கட்ட என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க ராஜா. மனிதருடைய கண்களை தயவுடைய கிருபை செய்யுங்க ராஜா. எந்த குடும்பத்தில் நான் பணம் கொடுத்து வரலை, ஏமாந்து விட்டேன்னு சொல்லி வேதனையோடு பல காரியங்கள், சில குடும்பத்தில் நகை, சில குடும்பத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு பல காரியங்கள் கொடுத்து ஏமாந்துட்டாங்க, அந்த குடும்பத்துக்கு என் இயேசு ராஜா இந்த வருஷத்துல நீதி நியாயம் செய்ய வேண்டும். இந்த அதிகால வேலை யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா எந்த குடும்பத்துல எந்த காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ, சில குடும்பத்துல நான் தனிமையா இருக்கிறேன், சில குடும்பத்துல என் கணவர் இல்லை, சில குடும்பத்துக்குள்ளே என் பிள்ளைகள் வந்து பார்க்கல, சில குடும்பத்துலே இந்த அதிகால வேலை கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல கடன் பிரச்சனை நிமித்தமாக, சில குடும்பத்துல போராட்டம், பலவிதமான காரியங்களை வேதனைப்பட்டு அதிகால வேலை சோர்வோடு ஜெபிக்கிறாங்க. எந்தெந்த வீடு ரொம்ப கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியில அழிப்படுது ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்க கூட இருக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரத்துக்குள்ள தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சகல குடும்பத்தை நீங்க பொறுப்படுத்துவங்க. யாரெல்லாம் இந்த அதிகால வேலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களை உள்ளத்துக்குள்ளே கொழுந்து விடைய அக்னி பற்றி விடுது ராஜா. விசேஷமாக அவங்களை உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் நடப்புங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசுக்கு மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கத்தோட வரைக்கும் நாம் எல்லாரும் மாயத்தமாக இருப்போம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். விசேஷமாக எங்களுடைய ஊழியத்துக்கு எங்களுடைய எல்லா கருங்களுக்கும் ஜெபித்து கொள்ளுங்கள். மற்ற வீடியோவில் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி என்று டைப் செய்தால் பார்க்க முடியும். விசேஷமாக அதிகாலவில் தனி ஜெபம் பண்ணுங்கள். வேதத்தை எடுத்து கையில் எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.